hello viewers, welcome back to our channel. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டியூட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்திருக்கோம். டியூட்டி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வீடியோ. கொலாப் பண்ண நம்ம கூட யார் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யார் கூட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அண்ணன் பேர் தான் அஸ்வின். அண்ணன் பேர் தான் அஸ்வின். ஸோ கொலாப் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நன்றி. நமக்குள்ளே இதுக்கு பார்த்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஹியூமர் தமிழா. அந்த சேனல் என்னென்னலாம் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் நம்ம தூத்துக்குடியில் உள்ள பிளாக்ஸ், இந்த மாதிரி ஷாப் ரிவ்யூஸ், அந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ், மொத்தமாக பிளாக்ஸ் பண்ணுவேன். சரிண்ணே. அதுக்கப்புறம் அண்ணனும் நானும் உள்ளுக்கு போயிட்டு ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அண்ணன் சேனலை போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தம்பி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லி தம்பி சொன்னால், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட போய் ஒரு ஒரு கடையாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டோமே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொக்கோ. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அந்த ஷாப் தெரியாத ஆட்களே கிடையாது. இங்கே கிளி போட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்கும் போல். ஸோ அண்ணன் கூட நானும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு. ஸோ அடுத்தாலாம் வேறு எதுவும் இல்லை, கிளி போட்டானா அந்த இலை போட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான். ஸோ அது எப்படி இருக்குன்றத நானும் தம்பி சேர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறோம். ஸோ வாங்க போகலாம். நம்ம இலை பொருட்டை ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் பண்ணிடுவோம். சரி, ஒரு இலை பொருட்டை ஒன்று பார்சல் போடுறேன். இல்லை, சாப்பிட்றதுக்கு எடுத்தீங்க நாங்கள் சாப்பிடுவோம். சரி, ஓகே. அண்ட் கோக்கோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இலை பொரட்டா அப்படின்றதுனா 100க்குனா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அண்ணன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இலை பொரட்டா தூத்துக்குள்ள எங்கே இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து பண்ணிடலாமா? சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப் ஸ்டிக், அங்கே தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபுட் ஷாப்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம்னு சொல்லிட்டு விற்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி அண்ணன் கூட சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். அடுத்த ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ, நம்ம கடையில் என்னென்ன ஃபேமஸ் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு? கிடைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் எந்த ஷாப் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி. சாஞ்சி பேக்கரி தெரியாத ஆளே கிடையாது, எல்லாருமே தெரியும். ஸோ எல்லாருமே என்ன வச்சுருப்பாங்க, கேக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடையை கேட்கலாம். சொல்லி இப்போ தம்பி சொல்கிறான் சொல்லு. அண்ட் இது இங்கே இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பர்த்டே கேக்ஸ் தெரியுமா, நம்ம பர்த்டே கேக்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு வச்சுருக்காங்க. அது போகலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ரேட்ஸுமே அதிலே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஃப்ரெண்ட்ஸ் கேக்கு, அதுக்கப்புறம் பப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பப்ஸு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா
இப்போ எங்க இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன்ட்ட கேட்கலாம். ஸோ ஆண்டி இப்போ நம்ம என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்கலாம். என்னென்ன சொல்லுங்க என்னெல்லாம் இருக்குது? காலையில் மார்னிங் வந்து 7:30 ஓப்பனிங். ஓகே. இட்லி தோசை. ஓகே. பூரி. சரி. லஞ்சு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஓகே, வெஜ் பிரியாணி, மீல்ஸு, பார்சல் சாப்பாடு. ஓகே. அது போக டின்னர் வந்து தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ஓகே, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, மஷ்ரூம் 65, பன்னீர் 65, சோலா பூரி. ஒரு டிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க ஒரு நல்ல ஃபேமஸான டிஷ்ஷஸ் வந்து இங்கே அதிகமாக விரும்பி சாப்பிட்றது சோலா பூரி. சோலா பூரி, இடியாப்பம். ஓகே. அது போக நீர் ரோஸ்ட், ஓகே, ரவ தோசை, மஷ்ரூம் டிஷ்ஷு, பன்னீர் 65, கோபி 65, இதெல்லாம் இங்கே நல்லா ஃபேமஸாக ஓடி. ஆமாம், இங்கே நாங்கள் உடனே இங்கேயே தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்ல முறையில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, சூப்பர். அண்டு இங்கே வந்து என்ன டிஷ்ஷஸ்னால் இருக்குன்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருப்பாங்க, அதில் ஒரு சின்ன ஃபுட்டை நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ வெயிட் பண்ணுங்கள், உனக்கு சொல்லி. அண்ட் அண்ணன் கூட சேர்ந்து நம்ம ஒரு டிஷ் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த கடைக்கு வந்துருப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிப் அண்ட் பைட் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாப்பா அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் ப்ரோ சொல்லுங்கள், நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஸ்பெஷல்? நம்ம ஷாப் நேம் வந்து சிப் அண்ட் பைட். அப்புறம் வந்து சிப் மட்டும்தான் இருக்குது, அதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் போடுறோம், அது 1 weekல ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், சி மில்க் ஷேக்கு, டெண்டர் கோகோனட் ஜூஸ் மட்டும் ஜூசஸ் வெரைட்டிஸ் ஃபுல்லாக. ஜூசஸ் வெரைட்டிஸ் ஃபுல்லாக. அண்ட் பைட்னா? பைட்னா ஸ்நாக்ஸ் மாதிரி, ஸ்நாக்ஸ், சாட் ஐட்டம்ஸ். என்னெல்லாம் சாட் ஐட்டம்? பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் மசாலா பூரி, தஹி பூரி, இந்த மாதிரி கொண்டு வரோம். அப்புறம் ஒவ்வொரு சாப்பாடு போயிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னென்னு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பேக்கர்ஸ் தான் இங்கே தான் வந்திருக்கோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸோ மில்க் ஷேக்கு, அது மட்டும் இல்லாமல் லெஸ்ஸி, ஸோ ஜூஸஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறையா காஃபி ஷேக்ஸ், ஐஸ்கிரீம், ஜூஸஸ்ஸு, அதெல்லாம் இருக்குது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டாப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா ரொம்பவே ஃபேமஸ்ஸு இங்கே, நல்லா நல்லா சூப்பராக இருக்கும். ஜிகர் தண்டா வந்து நம்மளுக்கு இங்கேனப்படியே கிடைக்குது, ஒரு பெஸ்ட்டு தான். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கார்ன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது என்ன சம்பாதி
சிக்கன் 555 இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடிஷ் ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம ஃப்ளேவராக இருக்கும், உள்ள நட்ஸு சைடில் இந்த கேரட்ஸ்லாம் வச்சு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இது டேஸ்ட் பார்த்துருவோமா, டேஸ்ட் பார்த்துருவோம் கை இதாச்சும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் தெரியும். இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனில் பண்ணுறது. ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 150 சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்கு தான்ப்பா. ஓகே சியர்ஸ். செம ஆகமாக இருக்கு. ஏதோ சாஸ் சாஸ் ஊற்றுற மாதிரி அந்த அண்ணனே சொல்லியிருப்பாங்க. மேலே ஏதோ அந்த இதெல்லாம் ஊற்றிருப்போம், சாசஸ் நட்ஸ்லாம் போட்டு பாடினாங்க. சைடிஸ் நீங்கள் உங்கள் டிஷ்ஷுக்கு சைடாக சைடிஸ் எப்பவுமே வாங்குவீங்களா, அந்தமாதிரி சைடிஸ் வாங்கினா நம்ம சாப்பிடுவாரலாம், சூப்பராக இருக்கும். அந்த சாப்பிட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி உண்டு. நீங்கள் வாங்கணுன்னா நான் உங்கள் சாப்பாடு நம்பர் கீழே கொடுக்க போய் பாருங்கள். இப்போ தான் ஒரு வாங்கி உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஹோம் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்கு. எல்லாரும் இந்த டிஷ் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல சம ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. எங்கிருந்து வாங்கினோம்னா அந்த ரெட் சில்லி பாஸ்தா எங்கிருந்து வாங்கினோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். வேற ஆளுநர் ¡Gracias!
அவங்க செய்கிற மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிடுவாரு. ஃபஸ்ட் பைட் வந்து இந்த நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்பைரல் சிப்ஸ் ஸ்பைரல் பொட்டேட்டோ ஸ்பைரல் பொட்டேட்டோ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம். இது கடிச்சு சாப்பிடாம எடுத்து சாப்பிடுவோம், கடிச்சு சாப்பிடுவோம். நான் ஒரு கடி நீ ஒரு கடி ஓகே. தம்பி எதாவது சொன்னான் என்ன அண்ணன் கஷ்டம் கடிச்சா சரி ஃபஸ்ட்டுனா அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் காசு சார். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது போல பண்ணி கடிக்க வர மாட்டேன். ஸ்ட்ராங் இல்லை உடஞ்சி கீழே விழுந்துருமான்னு ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு கையில் எடுத்துறேன் கையில் எடுத்துறேன். வந்துட்டாங்களா தெரியல பார்க்கல. ஆமாம் அப்படிதான் நினைக்கேன். சரி சரி இதை பாருங்க அப்படி சாப்பிட முடியாதனால நான் எடுத்தே சாப்பிட்றேன். நீ அது வரைக்கும் எடுத்து சரியா நல்லாயிருக்கு. என்ன ஒரு இதுனா எல்லாமே எல்லா கடையிலும் கிடைக்கிறது தான். மேலே மைனஸ் கொடுத்தாங்க இந்த அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாட்டேன் பரவாயில்ல நிறைவா இருக்கு. நான் சாப்பிடலாம் ஃபேமிலியோட வந்து உட்காந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக வரலாம் யாருனாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸோட மஜா பண்ணாலும் வரலாம். ஆ மஜாவாக இருக்கும்ல பாட்டும் போடுறாங்க ஃபேனு ரெடி நீட்டாக எந்த வரையும் இல்லாமல் எல்லாமே தரமாக இருக்குது. எல்லா டிஷ்ஷஸுமே குவாலிட்டியாக குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பிடிச்ச டிஷ்ஷுன்னா டிஷ்ஷுனால் நமக்கு எனக்கு வந்து ஆ இது பேர் என்ன தம்பி சிக்கன் ட்ரிபிள் ஃபைவ் அது நல்லா இருந்துச்சு. அதுபோக பாஸ்தாவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆறுனதுனால நம்ம கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் நமக்கு சூடாத்துனா கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக வரலாம். நல்லா அப்படியே மஜாவாக இருக்குது ரோடை பார்த்துட்டு. வேணா யார் வேணும் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் தமிழாக தானே எக்ஸ்ப்ளோர் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவும் போல் முடிக்கும் போது ஒரு ஜூஸோடு முடிக்கலான்ட்டு ஒரு இது நம்ம பாலிசியே அதான். ஸோ முடிக்கிற குலுக்கி சர்பத்தான் குலுக்கி குலுக்கி சர்பத் குலுக்கி சர்பத். நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத் குலுக்கி சர்பத். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு சொல்கிறேன். அண்ட் எப்போவுமே லாஸ்ட்டாக அந்த சர்பத்து சோடா அந்த மாதிரி இதோட முடித்தா கொஞ்சம் நல்லா கம்முன்னு இருக்கும். ஸோ குடிச்சிருவோமா குடிச்சிருவோம். ஃபஸ்ட் நீ குடிக்க நான் குடிக்க நீங்கள் குடிங்க நீயே ஃபஸ்ட் குடி நீங்கள் குடிங்க அண்ணா சரிதான் நீ எட்டு ரெண்டு பேரும் லவர்ஸ் தோத்து போயிடுவாங்க போல சோடா மாதிரி தான் இருக்குது. சமையல் சோடா சோடா மாதிரி தான் இருக்குது சூப்பராக வதை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லையப்பா என்ன விதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
ஆமா இல்ல மிளகாய் லெமன் அதெல்லாம் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் மின்ட் போட்டிருக்காங்க கொஞ்சம் பச்சை பச்சை மிளகாவும் அப்படியே ராவா உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வெளியே எடுத்து காட்ட வேண்டாம். டேஸ்ட் உண்மைக்கு சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரேட் பார்த்து 30 ருபீஸ் தான். கொடுக்குற காசுக்கு வருது. சாப்பிட்டோன்னே கொடுத்தீங்கன்னா ஜம்மு பண்ணிருக்கும். சரி, இதோட வீடியோ முடிச்சு கொள்கிறோம். ஸ்வாக அண்ட் இதோட வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ணன் கூட சேர்ந்து பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷத்துலேருந்தே வாரம் நாங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கொலா போன வருஷம் தெளிவாக போன வருஷம் 2020 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். வாரம் இல்லை, சான்ஸே இல்லை. இந்த வாரம் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அண்ணன் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்க முக்கியமாக உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா விளாக்ஸு நிறையா போடுறாங்க. மைக்கே ஒரு சொல்லு இப்போ சொல்லு மைக் நிறையா விளாக்ஸு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே போடுறாங்க. மறக்காமல் அண்ணன் சேனலையும் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.